திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. மதுரை முல்லை நகர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். வீதிகளில் இடுப்பு அளவிற்கு வெள்ளம் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதி. வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் மதுரை சூர்யா நகர் பகுதி. மழையின் கோரத்தை விளக்கும் ட்ரோன் காட்சிகள். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் முகாமிட்டு நடவடிக்கை. தொடர் கனமழையால் மதுரை விளாங்குடி கண்மாய் உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ளம். குடியிருப்புகளை சூழ்ந்த குளம் போல தண்ணீர் நிற்பதால் மக்கள் அவதி. பணிகளை ஆய்வு செய்தபோது அமைச்சர் மூர்த்தியும் முன்னாள் அமைச்சர் செல்வராஜுவும் சந்திப்பு. சீரமைப்பு பணிகளை முடுக்கிவிடுமாறு கோரிக்கை. மதுரையில் பெய்த கனமழையால் தெருக்களில் இடுப்பளவுக்கு தேங்கிய வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கும் மக்கள். மதுரை செல்லூர் பகுதியில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் முழங்கால் அளவிற்கு வெள்ளம். பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்கள் அவதி. மதுரை பந்தன்குடி கால்வாய் நிரம்பி சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம்.
வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்து குளம் போல மாறியிருப்பதால் மக்கள் அவதி. கனமழை பாதிப்பு நடுவே வைகை ஆறு நீர்வரத்து நிலவரம் குறித்து அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் ஆய்வு. மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவும் நேரில் ஆய்வு செய்தார். செல்லூர் பகுதியில் தண்ணீர் வடிய 3 நாட்கள் ஆகும். வைகை ஆற்றை ஆய்வு செய்த பின் அமைச்சர் மூர்த்தி தகவல். இல்லை, இன்னும் ஒரு 3 நாளைக்கு வடிகிறக்கு இந்த 3 நாள் ஆகும் சார். ஏன்னா இப்போ மழை நின்று இங்கே நின்று போச்சு. ஏற்கனவே இருக்கிற கம்மாயிலிருந்து தண்ணி மறுகாயில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது நிற்கிறதுன்னா அது தண்ணியுடைய குறைபாடு குறையணும். அப்படியே வந்தால் கூட இப்போ முதுசாக அரசு சொல்லி ஏற்பாடு பண்ணி இப்போ செல்லூரில் நேரடியாகவே இப்போ தண்ணி போய் கலக்கிறக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதை எடுத்துட்டா இங்கே எந்த தண்ணி தேங்காது. மதுரை வெள்ள பாதிப்பை சரிசெய்ய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீரை ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல். குமரி மாங்காட்டில் இருந்து பார்வதிபுரம் செல்லும் சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கியது. குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதி. கொட்டி தீர்க்கும் கனமழையால் முழு கொள்ளளவு எட்டிய மாம்பழத்துறை அணையாறு. அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டும் நிலையில் தூவலாறு, வள்ளியாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. குமரியில் 4 நாட்களாக பெய்து வரும் கனமழை. வெளியே செல்ல முடியாமல் வீடுகளிலேயே முடங்கிய மக்கள். மாவட்டம் சிங்கம்புணரி பாலாற்றில் காட்டாற்று வெள்ளம். செந்நிறத்தில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. இருந்து சரக்குகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் அணிவகுத்து நிற்கும் கண்டெய்னர் லாரிகள். மெட்ரோ ரயில் திட்ட 2ம் கட்ட பணிகள் தொடர்பான கோரிக்கையை ஏற்று ஒப்புதல் அளித்த பிரதமருக்கு நன்றி. மெட்ரோ ரயில் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேகமாக நடந்து வருகின்றன. மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதற்கட்டம் செயல்படுத்தப்பட்ட அதே முறையில் 2வது கட்ட பணிகளும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று நான் பலமுறை வலியுறுத்திய கோரிக்கை ஏற்று அதற்கான ஒப்புதலை அண்மையில் அளித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அரசு கடன் வாங்கி நிறைவேற்றுகிறது என ஏபிஎஸ் குற்றச்சாட்டு. வேறு வேலை இல்லாமல் ஏதேதோ பேசி வருவதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். அடிக்கடி வரணும் அதுக்காக சொல்லிட்டு இருப்பாரு. அதை பத்தி நான் கவலைப்படுறேன்.
முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கூட்டாக சந்தித்த திருமாவளவன் கே பாலகிருஷ்ணன் முத்தரசன். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு இணக்கமான தீர்வை ஏற்படுத்தியதற்காக வாழ்த்து. சென்னையில் பேரிடர் காலத்தில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் செவிலியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மாநாட்டிற்கு வரும்போது பொதுமக்களுக்கோ போக்குவரத்திற்கோ எந்த இடையூறும் செய்யக்கூடாது. தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு விஜய் அறிவுரை. நாளை நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு முழு அளவில் தயாரான விக்கிரவாண்டி வி சாலை. பிரம்மாண்ட முகப்பு, கொடிகள், பேனர்கள் என அசர வைக்கும் மாநாட்டு திடல். தமிழக மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு வழங்க விறுவிறுப்பாக தயாராகும் ஸ்நாக்ஸ் பேக்குகள். தண்ணி பாட்டில், மிக்சர், பிஸ்கட் பாக்கெட் அடங்கிய 500,000 பேக்குகள் தயார். விஜயின் மாநாட்டிற்கான பாதுகாப்பு பணியில் 6,000 போலீசார். விக்கிரவாண்டி வி சாலை முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்தது. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு பவுன்சர்கள் களம் இறக்கம். யாரையும் அனுமதிக்காத வகையில் மாநாட்டு திடலை சுற்றி நிற்க வைப்பு. நாளை முதல் மாநாடு நடைபெறும் சூழலில் தாவேக்காவில் இருந்து விலகி பாமகவுக்கு தாவிய 50 பேர் கைலாபுரம் தோட்டத்தில் வைத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்னிலையில் இணைந்தனர். தொடக்கம் சரியாகத்தான் இருக்கிறது, போகப்போக்குதான் தெரியும். விஜய் சரியான பாதையில் பயணிக்கிறார் என திருமாவளவன் கூறியது குறித்த கேள்விக்கு சீமான் பதில். அது போக போக தெரியணும். நீங்க பெரியாருக்கு மாலை போட்டவன அப்படி சொல்லையே. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் லாரி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்து. நாமக்கல்லில் இருந்து எடுத்து வரப்பட்ட 100,000 முட்டைகள் உடைந்து நாசம். தங்கத்தின் விலை சவரன் 59,000 ரூபாயை நெருங்கியது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 520 ரூபாயில் இருந்து 58,880 ரூபாய்க்கு விற்பனை. நீலகிரி மலைப்பாதையில் பாறை உருண்டு விழுந்ததால் மலை ரயில் சேவை பாதிப்பு. பாறையை அகற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரம். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கான 2 கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பெயர்கள் வெளியானது. கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவிலில் ஐப்பசி மாத திருக்கல்யாணம். மேள தாளங்கள் முழங்க ஒயிலாட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். நியூசிலாந்துக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி தோல்வி. 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 2 போட்டிகளை தோற்று தொடரை இழந்தது. பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரை இழந்த இந்தியா. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறுவது சவாலாகியுள்ளது.